Hi friends, welcome to the channel Tamil Love Magazine. Nama channel la love tips, health and beauty tips, stylish tips idala koduthirukom. Today topic enna pathina eppadi school uniform la neenga bayangara style avum getta avum theriyiradhu appdi solli dhaan paakaporam. Indha video paakradhukku munadi idhuvarikku nama channel la neenga subscribe pannala appadina keela kara red color subscribe button click panni subscribe pannikonga. Avade pakkathula kara bell symbol click panni vechukonga. Appo dhaan nama channel oda latest update la udanukodane ungalku vandirukum. Nanbargale, இந்தியாவில் 90% ஆன ஸ்கூல்ஸில் ஸ்கூல் யூனிஃபார்மை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம் வியர் பண்ணும்போது நீங்கள் ஸ்டைலாகவும் கெத்தாகவும் தெரியணும் அப்படின்னா என்ன மாதிரி வியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் வியர் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் வியர் பண்ணக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக உங்கள் பாடிக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சில பாய்ஸ் ரொம்ப லூஸாக ஸ்கூல் யூனிஃபார்ம் வியர் பண்ணுவாங்க, அவங்க பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு அட்ராக்டிவாக தெரிய மாட்டாங்க. அதனால் உங்கள் பாடிக்கு ஃபிட்டாக இருக்கிற மாட்டோம், டெய்லர்கிட்ட தந்து யூனிஃபார்மை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மோட ஷர்ட்டு ஃபுல் ஸ்லீவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இமேஜில் கட்டியிருக்க மாட்டோம், ரோல் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவை ரோல் பண்ணும்போது உங்கள் முழங்கையில் உங்களோட மூணு ஃபிங்கர்ஸை வச்சு பாருங்கள். வைக்கும்போது அந்த மூணாவது விரல் எங்கே டச் ஆகுதோ அது வரைக்கும் உங்களோட ஃபோர் ஆர்ம்ஸில் ஷர்ட்டை ரோல் பண்ணிக்கோங்க. அதை விட கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதை விட மேலேயும் வரக்கூடாது. அதுவே உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மோட ஷர்ட் ஆஃப் ஸ்லீவாக இருந்துச்சுன்னா உங்கள் பைசப்ஸில் பாதி இருக்கிற மாட்டோம் அந்த ஷர்ட்டோட ஸ்லீவ் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஹாம் சைடு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாட்டோம், ஆஃப் ஸ்லீவை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஹாம் சைடு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்கள் பைசப்ஸ் நல்லா எடுப்பாக தெரியும். மூணாவது, நீங்கள் ஷர்ட் வியர் பண்ணும்போது மேல் பட்டனை போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மேல் பட்டன் போடாமல் விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கெத்தாக தெரிவிங்க. நாலாவது, சில ஸ்கூலில் யூனிஃபார்மோட டை வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டை வந்து யூனிஃபார்ம் கலருக்கே வியர் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் வியர் பண்ணிங்கன்னா பார்க்க கெத்தாக தெரிவிங்க. அதே மாதிரி சில ஸ்கூல்லலாம் கோட் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டைலாக உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கோட்டு வியர் பண்ணி போனீங்கன்னா பார்க்க லுக்காக தெரிவிங்க. அஞ்சாவது, நீங்கள் ஷர்ட் வியர் பண்ணும்போது டக் பண்ணி வியர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கெத்தாக தெரிவிங்க. எப்படி ஷர்ட்டை டக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஆறாவது, நீங்கள் பெல்ட்டும் ஷூவும் ஒரே கலரில் வியர் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க லுக்காக தெரிவிங்க. அதுவே சில ஸ்கூலில் கேஷுவல் ஷூஸ் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரெண்டியாக ஃப்ளாட்டான ஹீல்ஸ் இருக்கிறமான ஷூ வியர் பண்ணிங்கன்னா கெத்தாக தெரிவிங்க. ஏழாவது, நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னா ஷர்ட்டுக்குள்ளார ஒரு பனியன் மாட்டை வியர் பண்ணி அதுக்கு மேலே ஷர்ட் வியர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் குண்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ கொஞ்சம் கெத்தாக தெரிவிங்க அப்படியே. எட்டாவது, ஸ்கூலுக்கு சன்கிளாஸ், வாட்ச், பிரேஸ்லெட், ரிங்ஸ் இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் தனியாகவும் கெத்தாகவும் தெரிவிங்க. எல்லா ஸ்கூல் போகிற பாய்ஸும் கண்டிப்பாக வாட்ச் வியர் பண்ணிட்டு போங்க. வாட்ச் வியர் பண்ணும்போது எந்த மாதிரியான வாட்ச் உங்களோட கைக்கு சூட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்பதாவது, ஸ்கூல் யூனிஃபார்மோட தொப்பி அணிஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் லுக்காக தெரிவிங்க. பத்தாவது, உங்களோட பேண்ட்டு டேப்பராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஷூ நல்லா வெளியில் எடுப்பாக தெரிகிற மாட்டோம், உங்களோட பேண்டோட பாட்டமை ரோல் பண்ணிக்கோங்க. உங்களோட பேண்டை எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் எந்த மாதிரி ஆல்டர்னேஷன் பண்ணால் நீங்கள் ஸ்டைலாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு, பி கான்ஃபிடென்ட். முதல்ல நீங்கள் நல்லா ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பணும். அப்படின்னா தான் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை மட்டம் தட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் அதே மட்டம் தான் தெரியும். அதனால் நீங்கள் வியர் பண்ணுற ஷர்ட் அண்ட் பேண்ட்டு உங்களுக்கு சூட்டாக இருக்குது, அதில் நீங்கள் ரொம்ப ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. ரெண்டாவது, டீச்சர்ஸ் ஏதாவது க்வெஸ்சன் கேட்கும்போது அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா தெரியலன்னு வெளிப்படையாக சொல்றது விட்டுட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா அதை சொல்லுங்க. அதே சில நண்பர்கள் க்வெஸ்சன் கேட்கும்போது ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் க்வெஸ்சன் உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் டீச்சர்கிட்ட க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ண சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆன்சர் தப்போ ரைட்டோ கான்பிடண்டா ரொம்ப கூலா சொல்லுங்க. மூணாவது, ஸ்மைல். ஸ்கூல்ல நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்மைல் பண்ணி கத்துக்கோங்க. அதே மாதிரி யாருக்கிடையா பேசும்போது ரொம்ப கான்பிடண்டா ஸ்மெல் பண்ணிட்டு பேசுங்க. அதை மாதிரி பேசும்போது அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அதே நேரத்துல நீங்க ஸ்மெல் பண்ணும்போது உங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப லுக்கா தெரியும்.
நாலாவது ஸ்கூல்ல உங்கள் நண்பர்கள் யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆளா போய் உதவி செஞ்சு பழகுங்க. அந்த மாதிரி செய்யும் போது நீங்க ஈஸியா ஸ்கூல்ல ஃபேமஸ் ஆகும், ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிக்கலாம். அஞ்சாவது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ண பாருங்க. ஏதாவது கல்ச்சுரல், ஸ்போர்ட்ஸ் இல்ல மேம் ஏதாவது க்வெஸ்சன் கேக்குறாங்க அந்த மாதிரி சமயத்துல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டி நீங்க எந்திரிச்சு பழகுங்க. இப்ப நான் சொன்னேன் அஞ்சையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா எல்லாத்துக்கிட்டையும் உங்களால பழக முடியும். அதே நேரத்துல மத்தவங்களை காட்டிலும் நீங்க கொஞ்சம் கெத்தா தெரிவிங்க. அதே உங்களோட அப்பியரன்ஸ்ல நீங்க ரொம்ப அழகா தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேர் கட், உங்களுடைய ஹேர் கட் உங்க ஃபேஸுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் 90% ஃபேஸ்அப்புக்கு சூட் ஆகிற ஹேர் ஸ்டைல்ஸ்னு பாத்தீங்கன்னா பாம்படோர், ஃபேடு, அண்டர் கட், இந்த மூணு ஹேர் ஸ்டைல்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும். அதை மூணுல ஏதாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 பல்லு வளர்க்குங்க, 2 குளிங்க. ஏன்னா நீங்க பேசும்போது உங்க வாயில இருந்து பேட் ஸ்மெல் வரக்கூடாது, உங்க பாடியில இருந்தும் பேட் ஸ்மெல் வரக்கூடாது, நீங்க ரொம்ப கிளீனா இருக்கணும். மூணாவது, உங்களோட ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் கரெக்டா ட்ரிம் பண்ணுங்க. அதுவே நெத்திக்கு நடுவுல காது கட்டி எல்லாம் முடியிருந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிருங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க ஃபேஸ் பார்க்க ரொம்ப பிரைட்டா லுக்கா தெரியும். அதே மாதிரி நகம் வளர்க்குற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிருங்க. எப்பயுமே நகத்தை கிளீனா சுத்தமா வச்சு பழகுங்க. இந்த வீடியோல ஸ்கூல்ல எப்படி ஸ்டைலாவும் கெத்தாவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதே மாதிரி காலேஜ்ல எப்படி ஸ்டைலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் காலேஜ் பாய்ஸுக்கும் இதே டிப்ஸ் தான் வரும், ஒரு 2 டிப்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதை பத்தி வேணா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். நண்பர்களே, நம்ம ஆன்லைன்ல ஷர்ட், பேண்ட், டி ஷர்ட் எல்லாம் சேல் பண்றதா சொல்லியிருந்தோம். அதுக்குண்டான ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளார நாங்க ஆன்லைன் இ காமர்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிருவோம். என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஷர்ட், பேண்ட் அண்ட் டி ஷர்ட்டோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து கம்யூனிட்டி டேப்ல தருவோம். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா தான் கம்யூனிட்டி டேப்ல நாங்க போஸ்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க ரொம்ப ஸ்டைலாவும் கெத்தாவும் தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன எங்க ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணிச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு தெரியும். மறக்காம அந்த பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.